ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி அரை கிலோ நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பட்டை, ரெண்டு ஸ்டாரு, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் கசகசா. எல்லா மசாலாவையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கும் பொழுது நல்லா ஒரு வாசம் வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து 20-25 சின்ன வெங்காயம் நல்லா உரித்து முழுசு முழுசாக போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு பச்சை மிளகாய், புதினா கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த நாட்டுக்கோழியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கால் ஸ்பூன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ரெண்டு தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நாட்டுக்கோழி நல்லா சாஃப்டாக குக்காயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா எல்லாம் நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ குக்கரில் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகவே குக்காயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஸ்பைசி மசாலா பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா கொதி வரட்டும். 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு தேங்காவை நல்லா குறக்குறப்பாக அரைச்சி போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஸோ நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான நாட்டுக்கோழி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு இட்லி, தோசை, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.